23 வருஷமா ஒருத்தர் எங்களோடையே இருக்கிறாங்க. அவங்க எங்களோட இன்ப துன்பம் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை இப்படியெல்லாம் பழகுறாங்க. ஆனால் திடீரென்று ஒரு நொடியில் எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த வழி யாராலையுமே அனுபவிக்க இல்லாது அப்படி ஒரு வழியை தரும். அந்த நேரத்திலையும் அந்த தம்பிட ஞாபகார்த்தமாக பிள்ளைகளுக்கு உணவு உடை அது மட்டும் இல்லை அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இதை பார்த்து பார்த்து செய்யுங்க, ஒரு குறையுமே விடாமல் இந்த 31வது நாள் நினைவஞ்சலியில் செய்யுங்கன்னு சொல்லி அவங்களோட மாமன்மார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் இதை பற்றி கதைச்சு கொண்டு கேட்க மழையே பெய்யுது. உண்மையாகவே இதெல்லாம் ஒரு அற்புதம்தான். அங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு புது உடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கி கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் தங்களுக்கு என்ன கலர் அதெல்லாமே அவங்க பிரித்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த உடுப்பும் வந்து கிராண்டாக தான் இருக்கணும், நார்மல் உடுப்பெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ரூல்ஸாகவே சொல்லியிருக்கிறாங்க. மலைக்குள்ளே உடுப்பு வாங்கிட்டு வரோம். இந்த உதவியை செய்ய சொன்னது அவங்களோட மாமன்மார். அவங்களோட பெயர் வந்து சுதா அண்ணா, ஸ்ரீலங்காவிலேருந்து. அதே நேரத்தில் சிவாண்ணா வந்து லண்டன், கரண் அண்ணா வந்து கனடா, ஜெயாண்ணா வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து இந்த உதவிகளை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மழை பெருத்துட்டு வாங்க நேரடியாக நாங்களும் இந்த வீடியோக்குள்ளே போவோம். கவலை தான் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை பார்க்க எங்களோட மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறைஞ்சிடும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நடுவில் இன்றைக்கு அந்த தம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கண்டுபிடிங்க தீபாக்கா வரணுண்டு? கார் வந்து தீபாக்கா வரண்டா இருக்கமா? என்னம்மா பாபா சொல்லுங்க. கொண்டு போய் என்ன செய்யறது? நான் களி வைக்கிறதா? ஓமா என்னம்மா சாக்லேட் வேணுமா உங்களுக்கு? சோறு சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிடுவோமாம்மா. ஆ இப்ப சாப்பிட்டா சோறு சாப்பிட இல்லாது தானே? அந்த உங்களுக்கு இருக்கு நிறைய சாக்லேட் எல்லாம். இன்றைக்கு இந்த உதவி என்னத்துக்காக செய்கிறோம்னா, ஒரு 31வது நாள் நினைவஞ்சலிக்காக. தம்பி இப்போ திடீரென்று இறந்துட்டாங்க. அவங்களோட வயசு வந்து இப்போ தான் 23. போன மாதம் 12ஆம் தேதி தான் இவங்க கடவுளை நோக்கி பயணிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க இந்த உலகத்தில் எங்களோட இருந்து அந்த சந்தோஷமான தருணங்களை கடைசி மட்டுமே மறக்க இல்லாது, அப்போ அது எப்பயுமே மறக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக 31வது நாள் நினைவஞ்சலியில் இவங்களுக்கு தேவையான சகலதையுமே பார்த்து பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன முதலாவது வார்த்தை என்னென்னா, எதையுமே குறையோட செய்யாதீங்க, எல்லாத்தையுமே திருப்தியாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க சொல்லுங்க, திருப்தியா இருக்கா இல்ல ஏதாவது குறையோட செய்துட்டோமா? இல்ல, உங்களுக்கு மிகவும் திருப்தியா இருக்குது. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான
அத்தனை பொருட்களும், அதாவது வந்து நாங்கள் சானிடரி சாமான் என்னென்ன, உணவுப் பொருட்கள் என்னென்ன, சகல சாமான்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு இவ்வளவு பொருட்களையும் நீங்கள் மனம் வந்து தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்து எங்களுடைய சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்ளுவோம் எங்கள் இல்லன் சார்பாக. உண்மையாவே ஏன்னா நீங்க பில் தர வேணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களை நம்புறோம். எங்களுக்கு கிடைக்கிறதே இறைவனால கொடுக்கப்பட்ட வேற. உங்களை நாங்கள் இன்றைக்கு மறக்க மாட்டோம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகள். அதே நேரத்துல இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து நிறைய பேர், அதாவது அந்த தம்பியிட மாமன்மார் எல்லாம் சேர்ந்து, தம்பியிட பேர் வந்து கிஷோர், கிஷோத்திட மாமன்மார் தான் இந்த உதவியை செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அவங்களோட இடத்துல, அதாவது சுவிஸ்ல 31வது நாள் நினைவஞ்சலியை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு 6 துயரம் இது. இருந்தாலும் அந்த நேரத்திலையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களோட பிள்ளைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணும் என்று சொல்லி இந்த தருணத்திலையும் எங்களுக்காக இது எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அது உண்மையாவே ஒரு துக்கமான நேரமா இருந்தாலும் இது ஒரு சந்தோஷமான தருணம் அவங்களோட வாழ்நாளை பொறுத்தளவுல. இதை அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இதோடு நிப்பாட்டையில் எல்லாருக்குமே உடுப்படுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வேலை செய்கிற எல்லாருக்கும் சாரியும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சந்தோஷமா. சரி, அதையும் இந்த நேரத்தில் தந்துடுவோம். தந்ததுக்கப்புறம் பொருக்கா போட்டு காட்டுறீங்களா எல்லாருமே? விருப்பமா புது உடுப்பு போட வந்தாங்க. இதில் எல்லாருக்கும் தேவையான உடுப்பு இருக்கு, போட்டு பார்க்க சொல்லுங்க. ஓகே, தனித்தனியாக கொடுத்தா இது யாருக்கு எப்படி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மிக்க நன்றி. இதோட நிற்கலை. இந்த உதவியை செய்த அனைவருக்கும் நமக்கு எங்களோட இல்லம் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லத்துக்கு வருகை தந்து அவர், அதாவது கிஷோத் என்றவர் மறைவை ஒட்டி 31 நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதுக்கு எமது இல்லத்தில் 1 நிமிட மௌன அஞ்சலியை நாங்கள் செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கின்றோம். இன்றைக்கு இல்ல, நாளை போவாங்க. இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நானே. இது சாக்லேட் சாப்பிடுங்கமே. துளியிலே ஆட வந்த வானத்து விந்து இலக்கே, வானியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்து, தொட்டு மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாட சின்ன தம்பி இருக்கு. Thank you.
கறி என்ன சொல்லுங்க? அப்பளமும் வடையும். வடை சாப்பிட்டீங்களா? தேசியானஞ்ச பாயசம் குடிக்க இல்லையா? பின்னேருந்தான் பாயசம் குடிப்பீங்களா? எத்தனை மணி போல குடிப்பீங்க பாயசம் இல்ல? அப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் மலை குடிக்க கூடாது. இப்ப குடிக்க கூடாது மலையா? மழை குடிக்க கூடாதோ? வெயில் காலம் தான் குடிக்கணுமா? நீங்க அதை வாசிச்சு விடுறீங்களா? எனக்கு வாசிச்சு விடுறீங்களா? உங்களுக்கு இத வாங்கி கொடுக்க சொன்னது வந்து ஒரு அண்ணா வந்து எங்களை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்க, சரியா? அவங்களும் இன்னைக்கு 31வது நாள் நினைவு நாளுக்காகத்தான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லலாம், அவங்களும் வந்து சின்ன ஒரு அண்ணா தான், 23 வயசு தான், சரியா? அவங்க இப்போ எங்களோட எல்லாம் இருந்துட்டு இப்போ கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நாங்கள் மறக்க கூடாதுன்றதுக்காக 31வது நாள் நினைவாக உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பு எல்லாமே சந்தோஷமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரி, நாங்களும் அவங்கள மறக்க கூடாது. ஆனா இந்தியன் நாள் அவங்களுக்கா? அவங்களுக்கு அந்த அளவு இருக்கிறோம், திசோத் சுதீஸ்வரன், சரியா? ஆனா இந்தியன் நாள் வந்து 31வது நாள் அவங்களோட வீட்டு எல்லாருமே கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க தானே. ஆனா அந்த கவலையையும் தாண்டி இன்னைக்கு நாங்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் தந்துருக்குறாங்க. அப்ப நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும் தானே? என்ன சொல்ல, நன்றி சொல்லிடுவோமா? சரி, அப்ப சொல்லுவோமா நாங்க எல்லாரும்? சொல்லுங்க. சந்தோஷமா நிறைய பிள்ளையர் இங்க இருக்கிறோம். நாங்க நிறைய பிள்ளையர் இங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கடா, நீங்க கவலைப்படாதீங்க, திசோத் இல்லாத இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் இங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவரை பத்தி நாங்க சொல்லணுமாண்டா, திசோத்துக்கும் வந்து இடுப்புக்கு கீழே வந்து ஒரு இயங்காத நிலை இருந்தாலும் அதையும் தாண்டி சுவிஸ்ல அவர் ஒரு வேலைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறாரு, அதுல இருந்து உழைச்சு கொண்டுதான் இருந்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் நல்ல ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு எங்களை விட்டு போனது எங்களை எல்லாருக்குமே ஒரு கவலையா இருக்கும். ஆனா இருந்தாலும் அம்மா கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 31வது நாள் நினைவு நாள்ல உங்களுக்கு நாங்க நிறைய பிள்ளைகளை கையில தந்திருக்கிறோம். இனிமேலாம் இது உங்களோட பொறுப்பு, நீங்க எல்லாம் இவங்களை அடிக்கடி பார்த்து கொள்ளலாம். உங்களோட மகன் ஞாபகம் வரைக்கும் கண்டிப்பா நீங்க இவங்களோட இருக்கிற ஒரு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா தம்பியை மாதிரி இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களோட சாப்பாடு, அதாவது மாமன்மார் எல்லாருமே சேர்ந்து செய்த இந்த உதவியால இன்னைக்கு இந்த நாளில் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அதை எப்பயுமே மறக்கவே இல்லாது. சாப்பாடு உடுப்பு அதையும் தாண்டி பொருள் எல்லாமே எங்களோட இருக்கு. ஆனால் தம்பி நிரந்தரமா எங்களோட ஒரு வகையில இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு இந்த இல்லத்துல வந்து ஒரு தென்னை மரக்கண்டை நடப்போறோம். இந்த தென்னை மரக்கண்டு வந்து ஒவ்வொரு முறையுமே அதுல இருந்து பழம் தலைக்க தம்பி எங்களுடைய அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஆனா இப்ப இதை வந்து நாங்க ஒரு பேக்ல தான் வைக்க போறோம். காரணம் என்னன்னா, இவங்க இருக்கிற இந்த வீடு வந்து இவங்களுக்குடைய நிரந்தர வீடு இல்லை, இவங்களே இது வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷ கடைசி உடனே இந்த வீட்டை குடோணம்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுப்பு தந்துட்டோம் தானே? எல்லாருக்கும் கொடுப்பு தந்தாச்சு. அவன் ஒரு தங்கச்சி மகனுக்கு பர்த்டேயா, அப்ப இந்த அக்கா வந்து கூட்டிட்டு போயிட்டா. ஞாயிற்றுக்கிழமை
எங்களுக்காக கன்றை அன்பளித்தவர்களுக்கு நாங்கள் கூறுவது என்னென்னா, எங்கள்கிட்ட இப்போ நிரந்தர இடம் இல்லை. நாங்கள் நிரந்தர இடத்துல நிரந்தரமான இடம் ஒன்று இருக்குது, அதில் இப்போ தான் வீடு அமைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் கொண்டு போய் இதை வைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போ பேக்கில் வச்சு வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் உங்களோட ஞாபகார்த்தமாக எங்களோட வளவில் நாட்டி அதில் இருந்து தேங்காய் பிடுங்கி சாப்பிடுவோம், உள்ள நீயும் குடிப்போம். இந்த ரொம்ப நன்றவங்களுக்காக எங்களை இல்ல பிள்ளைகள் நாங்கள் சார்ந்தவங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் எல்லாரும், பாய்.